மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி 1,52,513 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிட்ட பிரதமர் மோடிக்கு 6,12,970 வாக்குகள் கிடைத்துள்ளது. முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகள் பலவற்றில் முன்னணி நிலவரம் வெளிவந்த வண்ணம் உள்ளன. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு, உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய இரு தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் பாராமதி தொகுதியில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி வேட்பாளர் சுப்ரியா சுலே தனது சகோதரரின் மனைவியான சுனேத்ரா பவாரை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவிய சூழலில் மொத்தமுள்ள 39 இடங்களிலும் திமுக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. திமுக 22 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகள் 8 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மத்திய சென்னை, தென் சென்னை, வடசென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், வேலூர், தர்மபுரி, தூத்துக்குடி, நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். இதற்கிடையே திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் திரண்டு உற்சாகமாக கூட்டணியின் மாநில அளவிலான வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட தாரகை கத்பட் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்ததை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக வேட்பாளர் நந்தினி 2ஆம் இடம் பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெமினி 3ஆம் இடத்திற்கு வந்துள்ளார். புதுச்சேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். இதுவரையிலான நிலவரப்படி அவர் பாஜக வேட்பாளரும் மாநில அமைச்சருமான நமச்சிவாயத்தை விட 32,000-க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வைத்தியலிங்கத்திற்கு இதுவரை 1,55,554 வாக்குகளும் நமச்சிவாயத்திற்கு 1,23,055 வாக்குகளும் கிடைத்துள்ளன.